செல்லப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இரண்டாவதாக பெண் குழந்தை பிறந்தது இதனால் தம்பதியினர் விரக்தி அடைந்தனர் கடந்த மார்ச் மாதம் இரண்டாம் தேதி இரவு பெண் சிசு இறந்து விட்டதாக கூறி அருகே அருகே புதைத்து உள்ளனர் இந்த தகவலை உறவினர்கள் யாருக்கும் தெரிவிக்கவில்லை இது அக்கம்பக்கம் விசாரிப்பவர்களுக்கும் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தவே மீனாட்சிப்பட்டி விஐஓ மந்தக்காலையிடம் கூறியுள்ளனர் அவர் இது பற்றி மதுரை அவசர காவல் உதவி எண்ணான நூற்றுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இதையடுத்து கொக்கானூராணி போலீசார் வந்து விசாரித்து வைரமுருகன் வீட்டில் அருகில் இருந்த வேப்ப மரத்திற்கு கீழ் புதைக்கப்பட்டிருந்த பெண் சிசு உடலை எடுத்து டாக்டர்கள் மூலம் பிரேத பரிசோதனை செய்தனர் அதில் குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுத்து கொன்றது தெரிய வந்தது இதையடுத்து வைரமுருகன் சௌமியா வைரமுருகனின் தந்தையான சிங்கத்தேவர் வயது அறுபத்தைந்து ஆகிய மூன்று பேருமே கைது செய்தனர் பிறந்த முப்பத்தி நாளில் பெண் சிசு கள்ளிப்பால் கொடுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது